டிஃபால்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஓப்பனில் போயிட்டு நியூவில் போயிட்டு ப்ரௌஸில் போகணும். இங்கே இருக்கிறீங்களா, ஏற்கனவே டிஃபால்ட் வந்து டிஃபால்ட்டாக இருக்குது. அப்படி இல்லைன்னா நீங்கள் இங்கே வந்து ப்ரோக்ராம் டேட்டாக்குள்ளே தான் இருக்கும் எல்லாமே. ப்ரோக்ராம் டேட்டா ஹைலைட் ஆஃபில் தான் இருக்கும், நம்ம தான் ஹைட் பண்ணதை ஆன் பண்ணிவிட்டு எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ரிவி 2016ல் இங்கே ஃபேன்ஸ் டெம்ப்ளேட்டிங் இருக்கும், அதை யூஎஸ் இம்பீரியலில் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளம்பிங், ரெசிடென்சியல் ஸ்ட்ரக்சரல் சிஸ்டம் சிஸ்டம் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, ரிவி டெம்ப்ளேட் யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணிப்பாங்க. ஸ்ட்ரக்சர் ரிலேட்டட் ஒர்க் பண்ணும்போது ஸ்ட்ரக்சரல் டெம்ப்ளேட் ஓப்பன் பண்ணிப்பாங்க. மெக்கானிக்கல் அதாவது ஹெச்வாக்குன்னு சொல்லுவாங்க, அது மட்டும் யூஸ் பண்ணுறதா இருந்தால் இது யூஸ் பண்ணிக்கலாம். எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் இது யூஸ் பண்ணிக்கலாம். ரிகிட் எம்பிபி ஒர்க் பண்ணும்போது மட்டும் தான் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் யூஸ் ஆகும். இல்லைன்னா டிஃபால்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைனா ரெசிடென்சியல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. மற்ற ரெண்டு டெம்ப்ளேட்டும் ஓப்பன் பண்ணக்கூடாது. நான் டிஃபால்ட்டே ஓப்பன் பண்ணிக்கிறேன். எங்கேயும் ஓப்பன் பண்ணிக்கலாம், அப்படி இல்லையா இங்கே இருக்கிறதும் ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்கே நான் செட் எடுத்து வச்சுட்டு அதனால் ஓப்பன் ஆகிருக்கு. சப்போஸ் இருக்கலைன்னா நீங்கள் அங்கே போயிட்டு ப்ரௌசரில் போயிட்டு தான் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ டிஃபால்ட் ஓப்பன் பண்ணியாச்சு. டிஃபால்ட்டுங்கிறது டெம்ப்ளேட் தான். டெம்ப்ளேட் ஃபைல்ஸ் இருந்தால் தான் நம்ம ப்ராஜெக்ட்குள்ளே ஓப்பன் பண்ண முடியும். டெம்ப்ளேட் இல்லாமல் ஒர்க் பண்ண முடியாது. ஆட்டோகேட் ஓப்பன் பண்ணும்போது அப்படி தான் காமிக்கும், ஏ கேரட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ். அதே மாதிரி தான் இதுலேயும் காமிக்கும். ப்ராஜெக்ட் ஓகே கொடுத்துக்கோங்க. டிஃபால்ட் டெம்ப்ளேட் இப்போ ஓப்பன் ஆகும். டெம்ப்ளேட் இல்லாமல் நம்மளால் ஒர்க் பண்ண முடியாது. ஏன்னா நார்த் ஈஸ்ட் சவுத் எலிவேஷன் எதுவுமே காமிக்காது. நம்ம ரிவிட் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா, மெயின் பர்பஸே வந்து ஈஸியாக எலிவேஷனும் செக்ஷனும் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிடும். சும்மா ஒரு லைன் மட்டும் ட்ராக் பண்ணி வெளுத்தா போதும், அதுவே க்ரியேட் ஆகிடும். அந்த பர்பஸ்க்காக தான் மெயினாக க்ரியேட் பண்ணுறது. அது இல்லாமல் இது ஒரு விம் ஆப்ஜெக்ட், நம்மளுடைய ஒர்க்கை ஈஸியாக கொடுக்கும். சப்போஸ் தப்பாக ஏதாச்சும் ஒர்க் பண்ணிட்டோம்னா அதில் வந்து நம்ம டெலிட் பண்ணிவிட்டு ஆட்டோகேட் டெலிட் பண்ணிவிட்டு தான் புதுசாக வரைவோம். இல்லை டெலிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, டைரெக்டாகவே எடிட் பண்ணியே மாடிஃபை பண்ணிக்கலாம். சொல்லப்போனால் ரிவிட்டுங்கிறது ஒரு பிம் சாஃப்ட்வேர் தான். பிம் சாஃப்ட்வேர்னா பில்டிங் இன்ஃபர்மேஷன் மாடலிங் சொல்லுவாங்க. அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறதுனால என்ன என்ன யூஸ்னால், இப்போ நம்மளுடைய ஒர்க்கை வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிக்கலாம். ஷேர் பண்ணும்போது அவங்க ஏதாச்சும் மாடிஃபை பண்ணாங்கன்னா நம்மளுக்கு வந்து அதை வாணி காமிக்கும், இதமாரி மாடிஃபை பண்ணுறாங்க, உங்களுக்கு இது ஓகேவா இல்லையான்னு கேட்கும். அப்படி நம்மளுக்கு ஓகேனா அக்செப்ட் பண்ணால் அவங்களுடைய ஒர்க்கு ஈஸியாக முடிஞ்சு நம்மளுடைய ஒர்க்கு ஈஸியாகும். சைட்டில் வந்து பிரச்சனை ஆகிறது கம்மியாகும். மெயினாக நம்மளுடைய ஒர்க்கு ஈஸியாக இருக்கிறத விட சைட்டில் ப்ராப்ளம் ஆகிறது, கலாப்ஸ் ஆகிறது எல்லாமே சால்வ் ஆகும். பட்ஜெட்குள்ளே முடிக்கலாம். அந்த மெயின் பர்பஸ்க்காக தான் பின் மாடலிங் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதை யூஸ் பண்ணி ரிவிட்டில் வந்து நம்ம மாடலிங் பண்ணிக்கலாம். இதில் ஆட்டோடெஸ்க்கில் குவான்டிட்டி டேக் ஆஃப்னு இருக்குது, அதை வந்து எஸ்டிமேஷன் பண்ணிக்கலாம். இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி அப்படியே பண்ணிக்கலாம். ஈஸியாக எஸ்டிமேஷன் வந்துடும். நம்ம போயிட்டு நம்ம மேனுவலாக பண்ணுவோம் இல்லையா, அப்படி பண்ணாமல் இதிலேயே மேனுவலாக பண்ணாமல் கம்ப்யூட்டரைஸ்டில் அதுவே கால்குலேட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸும் வந்துச்சு. இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பிம் சாஃப்ட்வேரில் பார்த்தீங்கன்னா ரிவிட் ஒன்று இருக்குது, குவான்டிட்டி டேக் ஆஃப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இன்னொரு சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா டேவிஸ் ஒர்க்குன்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. இந்த மூணு சாஃப்ட்வேரையும் ஃபீல்டு லெட்டர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம மாடலிங் ரிவிட்டில் பண்ணுவோம், இந்த ரிவிட்டில் பண்ணதை வந்து குவான்டிட்டி டேக் ஆஃபில் கொடுத்து எஸ்டிமேஷன் பண்ணிக்குவோம். அதே ரிவிட்டில் பண்ணதை வந்து டேவிஸ் ஒர்க்கில் கொடுத்து ப்ராஜெக்ட் ஃபீல்டில் எப்படி ரியல் ஃபீல்டில் எப்படி நடக்குதோ அதே வந்து ப்ராஜெக்ட் ஃபீல்டிங் நடக்கிற மாதிரியும் அனிமேஷன் எஃபெக்ட் வந்து டேவிஸ் ஒர்க்குன்னு ஒரு சாஃப்ட்வேர், இந்த இதுதான் அந்த சாஃப்ட்வேர். அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். ஃபுல்லாக அனிமேஷனாக இருக்கும், நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஃபீல்டில் எப்படி இருக்கோ அதே ரியல் டைம் ப்ராஜெக்டாக அப்படியே இது காமிக்கும். நாவிஸ் ஒர்க்கு எந்த மாதிரியான அனிமேஷனும் கிரியேட் பண்ணிக்கலாம். சரி, ரிவிட் ஓப்பன் பண்ணோடனே இந்த பேஜ் தான் ஃபஸ்ட் ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு ரிவிட் ஆப் இது அப்ளிகேஷன் நார்மலாக தெரிஞ்சது. இது குயிக் அக்சஸ் டூல்பார்னு சொல்லுவாங்க. குயிக் அக்சஸ்னா நம்ம ஒவ்வொரு தடவையும் இங்கே போயிட்டு சேவ் எடுப்போம், இப்படி சேவ் எடுக்காமல் இங்கே போயிட்டு டைரெக்டாக சேவ் கொடுத்துக்கலாம், ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்டூ ரீடூ டெக்ஸ்ட்டு த்ரீடி வியூ செக்ஷன் வியூ எலிவேஷன் வியூ எல்லாமே டைரெக்டாகவே எடுத்துக்கலாம். அதுதான் குயிக் அக்சஸ் டூல்பார் சொல்லியிருக்காங்க. இது மெனு டூல் பார், மெனு பாரு. இது பேனல்ஸ், இது வந்து ப்ராப்பர்ட்டிஸ், இது ப்ராஜெக்ட் ப்ரௌசர். இதுதான் மெயின். இது இல்லாமல் இது நீங்கள் ஒர்க் பண்ண முடியாது. சப்போஸ் தெரியாமல் க்ளோஸ் பண்ணிட்டீங்க, ப்ராஜெக்ட் ப்ரௌசர் இங்கே ஆயிடுச்சு, தெரியாமல் இது க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது இந்த நேவிகேஷன் பார் இதுவும் இல்லாமல் ஒர்க் பண்ண முடியாது. இதையும் க்ளோஸ் பண்ணிட்டீங்க, க்ளோஸ் பண்ணிட்டீங்க இல்லை இல்லவே இல்லை. எப்படி போய் எடுக்கணும்னா வியூவில் போயிட்டு யூசர் இன்டர்ஃபேஸில் போயிட்டு ப்ராஜெக்ட் ப்ரௌசர்னு இருக்கும், அதில் வந்து ப்ராப்பர்ட்டிஸ்னு இருக்கும், அதுக்கப்புறம் நேவிகேஷன் இருக்கும். இது எல்லாத்தையும் ஆன் பண்ணி வச்சுக்கணும். ஆன் பண்ணி வச்சுட்டு இதில் போயிட்டு க்ரியேட் பண்ணி இங்கே போயிட்டு நான் செட் பண்ணி வச்சிடுறேன், இங்கே போயிட்டு செட் பண்ணி வச்சிடுறேன். இது ரொம்ப சின்னதாக இருக்கு, பெருசாக இருக்குன்னா நீங்கள் அதை ஸ்க்ராப் பண்ணி வச்சுக்கணும். ஓகே தானே, இப்போ இதுதான் மெயின் இம்பார்ட்டன்ட். இதை வச்சு முடித்தோடனே வாட்டைக்கில் செட் பண்ணுறது யூனிட்ஸ் தான் ஃபஸ்ட்டு செட் பண்ணுவோம். இதில் அப்படி யூனிட்ஸ் தான் இதிலே செட் பண்ண போகிறேன். மேனேஜரில் போயிட்டு ப்ராஜெக்ட் யூனிட்ஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும், இதை கிளிக் பண்ணி இதை இங்கே லென்த்து ஏரியா ஃபீட்டு எதில் வேணுமோ நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபீட் அண்ட் இன்ச்சஸ்லேயே இருக்கட்டும், வேறு எதுவும் சேஞ்ச் பண்ணல, ஓகே கொடுத்துக்கிறேன். அது மாதிரி லென்த்து ஃபீட்டில் கொடுத்துருக்கேன்னா ஏரியா வந்து ஸ்கொயர் மீட்டரில் வேணும்னா ஸ்கொயர் மீட்டரே கொடுத்துக்கலாம். இல்லை ஃபீட்டில் இருக்கிறதுனால ஸ்கொயர் ஃபீட்டே எனக்கு வேணும்னா ஸ்கொயர் ஃபீட்டே கொடுத்துக்கோங்க. இல்லை மீட்டரில் வேணுனாலும் மீட்டரில் கொடுத்துக்கலாம்.
ஓகே கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி கியூபிக் ஃபீட்டும் அதே மாதிரி தான், கியூபிக் ஃபீட்டும் ஃபீட் ஆயிடும். கிளிக் பண்ணிவிட்டு ஓகே. மற்ற மூணு ஆப்ஷன்ஸ் வந்து ஸ்ட்ரக்சரல் படிக்கும் போது எம்இபி படிக்கும் போது தான் தேவைப்படும். அப்போ மாற்றும் போது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போயே மாற்றினாலும் ஒன்றும் தப்பு இல்லை மாறும். ஓகே, ஆனால் மொதல் மூணு மட்டும் இம்பார்ட்டன்ட், அதை மாற்றிக்கலாம். ஓகே கொடுத்துக்கோங்க. யூனிட் செட் பண்ணிட்டேன். ஆட்டோக்கெல்லாம் லிமிட் செட் பண்ணுவோம். இதில் லிமிட்ஸ்லாம் செட் பண்ண அவசியம் இல்லை. இதில் வந்து நம்ம பிளான் வந்து டைம் பிளான் நம்ம கொடுத்துருக்க பிளான் வந்து இன்னும் டு இன்னும் டைமென்ஷனில் தான் கொடுத்துருப்பாங்க. அந்த பிளான் நான் போடணும்னா டைமென்ஷன் வந்து பிளான் தான் டைமென்ஷனில் வந்து பிளானில் வந்து டைமென்ஷன் வந்து இன்னர் டு இன்னர் ஃபேஸ் தான் டிஸ்பிளே ஆகும். அப்படி டிஸ்பிளே ஆகிறதுக்கு அதே மேனேஜில் அடிஷ்னல் செட்டிங்ஸில் டெம்பரரி டைமென்ஷனில் போய் மாற்றிக்கணும். ஃபேஸஸ் ஓப்பனிங்ஸ் இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸ் ஆன் பண்ணால் நம்மளுக்கு காட்டுற டைமென்ஷன் வந்து இன்னர் ஃபேஸ் டு இன்னர் ஃபேஸ் தான் காமிக்கும். அதுக்காக இதை ஆன் பண்ணி வச்சுட்டு ஈஸியாக நம்ம ஒர்க் பண்ணிக்க முடியும். இதை ஆன் பண்ணனாலும் ஒர்க் பண்ண முடியும். ஆன் பண்ணி வச்சுட்டு நம்மளுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓகே செட் பண்ணியாச்சு. செட் பண்ணதுக்கப்புறம் இங்கே டைரெக்டாக ஓப்பன் பண்ண வேண்டியது எலிவேஷனில் தான் ஓப்பன் பண்ணணும். எலிவேஷனில் இங்கே இருக்க ஏதாச்சும் ஒரு எலிவேஷனை டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. எந்த எலிவேஷன் வேணாலும் டபுள் கிளிக் பண்ணிக்கலாம். இது ஃபோர் பிளான், இது சீலிங் பிளான், எலிவேஷன் பிளான். எலிவேஷனில் எது வேணாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதில் மூணு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதாவது டிஃபால்ட்டாக ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் போய் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இது எடிட் ஆகும். இதையும் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா எடிட் ஆகும். லெவலோட ஹைட்டு மாற்றுறதுனால டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா எடிட் ஆகும். இப்போ டிஃபால்ட்டாக ரெண்டு லெவல் இருக்குது. எனக்கு பேஸ்மெண்ட்லேருந்து லெவல் க்ரியேட் பண்ணணும். எதுக்காக லெவல் க்ரியேட் பண்ணுறோம்னா பில்டிங்கோட ஹைட்டு எலிவேஷனில் தான் தெரியும். ஃப்ரண்ட்டு லெஃப்ட்டு ரைட்டு அந்த வீல தான் தெரியும். அந்த வீல பில்டிங்கோட ஹைட்டு கொடுத்துட்டோம்னா அந்த ஹைட்டை விட தாண்டி போகாது. அதுக்காக லெவல்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். லெவல்ஸ் கொடுக்கறதுக்கு எலிவேஷன் வியூவில் தான் போகணும். பிளான் வியூவில் போகக்கூடாது. பிளான் வியூலையும் சீலிங் வியூலையும் வெறும் பிளான் மட்டும் தான் வரைவோம். அதாவது லென்த்து பிரெத்து மட்டும் தான் வரைவோம். ஹைட் எல்லாமே எலிவேஷன் வியூவில் தான் கொடுப்போம். அந்த எலிவேஷன் வியூ வரதுக்கு இந்த எலிவேஷனில் எது வேணாலும் டபுள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆர்கிடெக்சர் டேபிளில் லெவலுங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்கும். இந்த லெவல் எப்போ ஒர்க் ஆகும்னா எலிவேஷன் வியூவில் இருக்கும்போது மட்டும்தான் ஒர்க் ஆகும். பிளான் வியூவில் இருக்கும்போது ஒர்க் ஆகாது, இங்கே ஒர்க்கே ஆகாது. அதனால் எலிவேஷனில் வச்சுட்டு லெவல் கிளிக் பண்ணிக்கணும். எதுக்காக லெவல் கிரியேட் பண்ணுறோன்னு ஏற்கனவே டிஃபால்ட்டாக ரெண்டு லெவல் இருக்குது. இன்னொரு லெவல் கிரியேட் பண்ணுன்னா எனக்கு லெவல் கமெண்ட் தேவை. அதனால இதை யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ நான் பேஸ்மெண்ட் இப்போ நான் சின்னதாக ஒரு பில்டிங் போடுறேன். அந்த பில்டிங் மட்டும் தான் காமிக்கணும். அதுக்காக இப்போ வேணால் எக்ஸாம்பிளுக்கு ஒரு இது சொல்கிறேன். இப்போ இந்த இமேஜ் எடுத்துக்கோங்க. இந்த இமேஜ் எப்படி போடலாம்னு பார்க்கலாம். இந்த இமேஜ் எப்படி போடுறது? இந்த இமேஜை நம்ம போடணும்னா இது எந்த எத்தனை லெவல் இருக்குன்னு பார்க்கணும். இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கொடுக்கல. இதில் பிளான் பாருங்கள். இந்த கீழேருந்து பார்த்தா இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம உள்ளே நம்ம இந்த இதை இதை பார்த்தா அப்படியே எலிவேஷன் போடணும்னா நம்மளுக்கு வந்து பிளான் முக்கியம் இல்லை. உள்ளுக்குள்ள ரூம் டைமென்ஷன்லேயும் முக்கியம் இல்லை. இங்கேருந்து டைரெக்டாக நீங்கள் இப்போ பிளான் பார்க்கும்போது எல் ஷேப்பில் தான் இருக்குது. எப்படி எல் ஷேப்பில் சொல்கிறேன்னா இங்கேருந்து அப்படியே மேலே இங்கே வரும், அதுக்கப்புறம் உள்ளே போகுது, அதுக்கப்புறம் இந்த பக்கம் போகுது, வெளியில் ஃபுல்லாக வால் தான். அவுட்டரில் வால் தான் எனக்கு வரையது இல்லை. நம்மளுக்கு தேவை ஃப்ரண்ட் வியூ. ஃப்ரண்ட் வியூ மட்டும் கொண்டு வந்துட்டால் போதும். அதுக்கு தேவையான கமெண்ட் யூஸ் பண்ணால் போதும். சப்போஸ் நீங்கள் ஒரு ஒரு ஒருத்தருக்கு எலிவேஷன் போட்டு கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா அப்போ நீங்கள் டைமென்ஷனோட உள்ளுக்குள்ளே இருக்கிற ரூம் எல்லாத்தையும் காட்டு தான் வேணும். இப்போதைக்கு இதை பார்த்து அப்படியே போகணுன்னா கமெண்ட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். உள்ள டைமென்ஷன் தேவையில்லை. இப்போ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா இங்கேருந்து பிளான் இப்போ டாப் வியூவில் கன்சிடர் பண்ணிக்கோங்க. டாப் வியூவில் போடுற மாதிரி இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு அப்படியே உள்ள ஏன்னா இங்கே கட் ஆகிருக்கு, இங்கே கேட் இருக்கலாம், கண்டிப்பாக உள்ளே போகிற மாதிரி தான் இருக்குது. இப்படி உள்ளே போகுது, அதுக்கப்புறம் இந்த பக்கம் போகுது, அதுக்கப்புறம் அந்த பக்கம் போய் ஜாயின் ஆகிடுது. எல் ஷேப்பில் இருக்குது. அப்போ இது வந்து என்னென்ன ஹைட் இருக்குன்னா பேஸ்மெண்ட் ஹைட் இருக்கும். இந்த பேஸ்மெண்ட் ஹைட் வந்து ஒரு டூ ஃபீட் இருக்கும். அதுக்கப்புறம் பேஸ்மெண்ட்லேருந்து இங்கேருந்து இது முடிய ஃப்ளோரோட ஹைட் இருக்கும். ஃப்ளோர் ஹைட்டு இந்த ஏழு அடியில் வந்து ஒரு லிண்டல் போட்டிருப்பாங்க. எதுக்காகனா இங்கே பாரபெட் வால் வந்து இங்கே முன்னாடி இழுத்துருக்காங்க. இது வந்து பாரபெட் வால். பாரபெட் வால் வந்து கீழேருந்து மொத்தம் மூணு அடி தான் இருக்கும். இதுலேருந்து இது முடியாத மூணு அடி தான் இருக்கும். இந்த மூணு அடி எதுக்காகனா இந்த டோர்லேருந்து மேலே வர முடியாது. மூணு அடி அந்த கேப் தான் இங்கே ஃபில் பண்ணியிருக்காங்க. டிசைன் கொண்டு வரது எலிவேஷன் கொண்டு வரணுங்கிறதுக்காக ஏழு அடியிலேருந்தே அவங்க டிசைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வேறு எதுவும் கிடையாது. ஏழு அடினா ஏழு அடியிலேருந்தே அவங்க டிசைன் பண்ணி காமிச்சிட்டாங்க. பாரபெட்டோட இடது இதில் பாருங்க. இந்த பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங்கில் எப்படி இருக்குது பாருங்கள். இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர், கிரவுண்ட் ஃப்ளோர் தான், ஆனால் ஹெட் ரூம் வச்சுருக்காங்க. இது எப்படி இருக்குது பாருங்கள். இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஒன்று, இப்படி போகுது ரெண்டு, இங்கே மூணு நாலு. நான் என்ன சொல்கிறேன்னா இந்த கேட்டு விட்டுருங்க. இந்த வால் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, அந்த வால் இந்த பக்கம் போகுது, அதுக்கப்புறம் இந்த பக்கம் வருது, அதுக்கப்புறம் இந்த பக்கம் போகுது, ஃபுல்லாக லாஸ்ட்டில் ஃபைனல் ஆயிடுது. அப்போ எல் ஷேப்பில் தான் கிரியேட் ஆயிருக்கு. இந்த இடத்துல வந்து எத்தனை லெவல் போடணும்னா பேஸ்மெண்ட் லெவல் ஒரு லெவல் போடணும். இங்கேருந்து இது முடியாது கிரவுண்ட் ஃப்ளோர் லெவல், இங்கேருந்து இது ஒரு பாரபெட் லெவல், இங்கேருந்து இது முடியாது ஹெட்ரூம் லெவல் சொல்லிட்டு போடணும். இப்போ இதுக்கு நான் ஹெட்ரூம் க்ரியேட் பண்ணணும்னா எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள்.
இந்த பில்டிங் நான் போட போறேன், இதுக்கான லெவல்ஸ் நான் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா எப்படி, இந்த பில்டிங்க்கு நான் லெவல் கிரியேட் பண்ணணும், இந்த பில்டிங் இந்த பில்டிங்க்கு லெவல் கிரியேட் பண்ணுறதுக்கு நான் எப்படி போறேன். இதில் பேஸ்மெண்ட் லெவல் கண்டிப்பாக கொடுக்கணும், 2 ஃபீட்டு, இதில் மேக்ஸிமம் 3 ஃபீட்டுக்கு மேலே தான் இருக்கும் பேஸ்மெண்ட்டு, நான் மினிமம் 3 ஃபீட்டாவது இருக்கும். நான் சும்மா தான் கொடுத்துருக்கேன், பேஸ்மெண்ட் லெவல் ஃபீல்டில் எப்படி யூஸ் பண்ணுறாங்களோ அந்த லெவல் தான் நம்ம போடணும். அடுத்த லெவல் கிரியேட் பண்ணுறதுக்கு ஆர்கிடெக்சர் டேப்பில் லெவல் ஆப்ஷன்ஸ் போகணும், லெவலில் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே லைன்ஸ் இருக்கும், பிக் லைன்ஸ் இருக்கும். லைன்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா நம்மளே போய் வரைகிற மாதிரி இருக்கும், பிக் லைன்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ஆஃப்செட் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ லைன்லேயும் ஆஃப்செட் ஆப்ஷன்ஸ் வரும், ஆனால் நம்ம வரையணும், இது வந்து பிக் பண்ணாவே போதும், அதனால் பிக் லைன்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே ஆஃப்செட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். பில்டிங்கோட ஹைட் வந்து நான் 11 ஃபீட் கொடுத்துக்கிறேன், ஏன்னா 6 இன்ச்சஸ் மேலே ஃப்ளோர் 6 எல்லாமே சேர்த்து, மேலே ஃப்ளோர் திக்னஸ் 6 இன்ச்சஸ், கீழே ரூஃப் திக்னஸ் சாரி மேலே ரூஃப் கீழே ஃப்ளோரு 6 இன்ச்சஸ் கம்ப்ளீட்டு, மாலோட ஹைட்டு 10 ஃபீட்டு, அப்போ 11 ஃபீட் போகுமா, அதனால 11 ஃபீட் நான் கொடுத்துக்கிறேன். 11 ஃபீட் கொடுத்துட்டு இங்கே பிக் லைன்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன், இது மேலே வச்சிங்கன்னா இங்கே கிரியேட் ஆகும், அந்த ப்ளூ கலர் லைன் வரும், அதாவது அப்படியே கிளிக் பண்ணிக்கிறேன் லெவல். நெக்ஸ்ட் வந்து ஹெட்ரூம் லெவல் போடணும், ஏன்னா இங்கே பாருங்கள் இந்த இடத்துல வந்து இதை பெருசாக்கி காமிக்கிறேன். இது வந்து பேஸ்மெண்ட் லெவல் போட்டாச்சு, இங்கேருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லெவல் போட்டாச்சு, இங்கே வந்து ஹெட்ரூம் லெவல் போடணும், அதுக்கப்புறம் பாரபெட் லெவல் போடணும். அதுக்காக என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே வந்து ஹெட்ரூம் லெவல் வந்து எப்படி ஹெட்ரூம் லெவல் 7 அடி 8 அடியெலாம் வச்சுருப்பாங்க, அதுக்கு மேலே போட மாட்டாங்க, ஏன்னா அந்த ரூம் இருந்ததுன்னா மட்டும்தான் 10 ஃபீட் போடுவாங்க, இல்லைன்னா போட மாட்டாங்க. நான் 8 அடி வச்சுக்கிறேன், 8 அடிங்கிறது அதிகம் தான், மேக்ஸிமம் 7 அடிக்குள்ளே வச்சுருவாங்க. ஹெட்ரூம்ல வச்சுட்டு இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க, இது ஹெட்ரூம் லெவல். நெக்ஸ்ட் வந்து இப்போ இந்த ஹெட்ரூம் லெவல் போட்டாச்சு, இங்கே இருந்து அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லெவல்லேருந்து பாரபெட் லெவல் இங்கே போட்டிருக்காங்க, அப்போ பாரபெட் லெவல் போடணும். பாரபெட் லெவல் வந்து 3 அடி இருக்கும், 3 அடி ஹைட்ல இருக்கும். எங்கேருந்து போடணும், கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து வர்றது, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் முடிக்கிறோம் இல்லையா, இங்கேருந்து கிரவுண்ட் ஃப்ளோர் முடிக்கிறதுலேருந்து தான் பாரபெட் லெவல் வரும், அதனால் அங்கே தான் போடணும். சரிங்களா, போட்டாச்சு. இது நேம் மாற்றுறதுனால நேம் மாற்றிக்கலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் வந்தது. இது நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணி இழுத்துனாலும் இழுத்துக்கலாம், இல்லை அதை மட்டும் ஸ்ட்ரெச் பண்ணி இழுக்கணும்னா இதை மட்டும் அன்செக் பண்ணி விட்டுட்டு, சாரி இது செக் பண்ண வேண்டாம், இதை மட்டும் லாக் எடுத்து விட்டு இதை மட்டும் நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணி எடுத்துக்கோங்க, அது மட்டும் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். அது வேணும்னா வச்சுக்கோங்க, அதெல்லாம் அது மாற்றணும்னு அவசியம்லாம் கிடையாது. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல வந்து இப்போ இங்கெல்லாம் ஹெட்ரூமோட முடிச்சிட்டாங்க, இங்கெல்லாம் பாரபெட்லாம் கொடுக்கல, டைரெக்டாகவே முடிச்சிட்டாங்க, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ எத்தனை லெவல் கிரியேட் பண்ணிக்கிறோம், பேஸ்மெண்ட் லெவல், கிரவுண்ட் ஃப்ளோர், பாரபெட் லெவல், அப்புறம் ஹெட்ரூம் லெவல் சொல்லிட்டு இத்தனை 5 லெவல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நான் பிளான் போட போகிறேன், பிளான் எப்படி ஸ்டார்ட் ஆகுது, இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, அப்படி வால் இப்படி கட் ஆகுது, அதுக்கப்புறம் இப்படி வருது, இந்த பக்கம் போகுது, நெக்ஸ்ட் இங்கே போகுது. இப்போ அதே எல்ஷேப்பில் தான் நான் போட போகிறேன். இங்கே வந்து லெவல் 1 லெவல் 2 ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கா, இப்போ லெவல் 2லேருந்து லெவல் 3க்கு தான் கிரவுண்ட் ஃப்ளோர் வரையணும். அப்போ லெவல் 2லேருந்து டைரெக்டாக லெவல் 2 ஓப்பன் பண்ணிக்கிறேன், ஏன்னா லெவல் 2லேருந்து லெவல் 3க்கு தான் கிரவுண்ட் ஃப்ளோர் வருது, அதுக்கு மேலே போகல, லெவல் 2 தான் ஓப்பன் பண்ணணும், லெவல் 1 ஓப்பன் பண்ணக்கூடாது, ஏன்னா லெவல் 1 லெவல் 2 வந்து பேஸ்மெண்ட் லெவல், லெவல் 2லேருந்து லெவல் 3 தான் கிரவுண்ட் ஃப்ளோர் லெவல், அதனால் லெவல் 2 ஓப்பன் பண்ணிட்டு நம்ம லெவல் 3ல லெவல் 3 முடிய ரீச் ஆகாமல் வச்சுக்கலாம். இப்போதைக்கு நான் எலிவேஷன் சொல்லித்தரல, நான் இப்போ என்ன சொல்லித்தர போகிறேன்னா, ஃபஸ்ட்டு பேசிக் கமெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் எலிவேஷன் போக முடியும். இப்போ லெவல் 2 ஓப்பன் பண்ணியாச்சு, வால் செலக்ட் பண்ணிக்கிறேன், வால் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து இங்கே இருக்கும் இந்த ஆப்ஷன்ஸ் வான்னு சொல்லுவாங்க, எது முடிய ரீச் ஆகணும், லெவல் 2ல இருக்க வால் எது முடிய ரீச் ஆகணும், லெவல் 3 முடிய ரீச் ஆகணும், லெவல் 3ல செட் பண்ணிவிட்டு இதில் எந்த ஆப்ஷனும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. சப்போஸ் நீங்கள் அந்த மேனேஜில் இந்த செட்டிங்ஸ் மாற்றாமல் இருந்தீங்கன்னா அது சேஞ்ச் பண்ணிக்கலாம், செட்டிங்ஸ் மாற்றினதுனால இது எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை, அப்படியே இருந்தாலும் ஒன்றும் தப்பு இல்லை. வால் சென்டர் லைனில் இருக்கட்டும், செயின் ஆப்ஷன் ஆன் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வால் போடும்போது கண்டினியூவாக வரும், இல்லைன்னா விட்டு விட்டு வரும். ஆப்செட் ஆப்ஷன் தேவையில்லை, ஏன்னா வால் இங்கே வரையும் போது அது ஆப்செட் ஆகி வரணும், இந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம், இப்போதைக்கு தேவையில்லை. கார்னரில் ஏதாச்சும் பெண்டு வரவே இருந்தது இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம், இதுவும் இப்போதைக்கு தேவையில்லை. இப்போ லெவல் 3ல மட்டும் இதை செட் பண்ணிட்டு போயிடும், இதை மட்டும் செட் பண்ணாமல் போயிட்டீங்கன்னா வால் ஹைட்டு 20 ஃபீட்ல போயிடும், திருப்பி மாற்றுற மாதிரி இருக்கும், அதனால் இங்கே மாற்றிட்டே போயிடும். மாற்றினதுக்கப்புறம் வாலோட டைப்ஸ் இவ்வளோ டைப்ஸ் இருக்குது, லைனு, ரெக்டாங்கிள், பாலிகனல், பாலிகனல் 2 டைப் இருக்குது, சர்க்கிள் இருக்குது, ஆர்க் இருக்குது, சென்டர் ஆர்க் இருக்குது, டேஞ்சட் ஆர்க் இருக்குது, ஃபில்லட் ஆர்க்கு, பிக் லைன்ஸு, பிக் ஃபேஸு, இவ்வளோயும் யூஸ் பண்ணிக்கலாம். வால் வந்து எத்தனை ஸ்டெப்பில் வேண்டாம், நாங்கள் ஒரு வால் வரையிறதுக்கு லைன் யூஸ் பண்ணுவோம், ஆப்செட் யூஸ் பண்ணுவோம், அதை ரீசைன் பண்ணி எக்ஸ்ட்ரூட் பண்ணாலும் ஒரு வால்ங்கிறது கிடைக்கும், ஆனால் அது பிம் ஆப்ஜெக்ட் கிடையாது, ஆட்டோகேடுங்கிறது பிம் சாஃப்ட்வேர் கிடையாது, லிவிட் தான் பிம் சாஃப்ட்வேர், ஏன்னா வால்னா வால்னே காமிக்கும், ஆட்டோகேடில் அது எக்ஸ்ட்ரூட்னா எக்ஸ்ட்ரூட் டூல் தான் காமிக்குமே தவிர வாலுன்னு காமிக்காது. இப்போ லைன் எடுத்துக்கிட்டேன், இங்கே வால் திக்னஸ் டீஃபால்ட்டாக 8 இன்ச்சஸ்ல இருக்கும்,
அவங்களுக்கு மெயினாக வால் திக்னஸ் பொதுவாகவே 9 inches தான் வால் திக்னஸ். 9 inches போடுறதுக்கு எடிட் டைப்பில் போயிட்டு இங்கே டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட் பண்ணி மெயின் வால் 9 inches அப்படின்னு கொடுத்துக்கிறேன். எடிட்டில் எடிட்டில் போயிட்டு 9 inches ஓகே கொடுத்துக்கோங்க. எப்படியும் வால்னாவே வால் வந்து பார்ட்டிஷன் வால் இருக்கும், அதனால் இந்த மெயின் வாலையே நான் டூப்ளிகேட் பண்ணிவிட்டு பார்ட்டிஷன் வால்னு கொடுக்குறேன். எடிட்டில் போயிட்டு 4.5 inches கொடுத்துருவோங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். இது ஓகே கொடுத்துக்கிறேன். இந்த இந்த வால் நம்ம கிரியேட் பண்ண இந்த வால் இங்கே வந்துருக்கும். மெயின் வால் 9 inches, பார்ட்டிஷன் வால் 4.5 inches இங்கேயே இருக்கும். இங்கேயே கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கனாலும் மெயின் வால் பார்ட்டிஷன் வால் ரெண்டு ஆப்ஷன்ஸ் இங்கேயே காணிக்கும். இங்கே இருக்கிறது தான் நம்ம உள்ளே போய் எடுத்தால் அது எடிட் டைப் ப்ராப்பர்ட்டிஸ், இங்கே டிஃபால்ட்டாக இங்கே எடுத்தாவே இது இன்ஸ்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ இங்கே மட்டும் இல்லாமல் இங்கேயே இருக்கும் கீழே மோஸ்ட் ரீசன்ட்லி யூஸ்டு டைப்ஸ், என்ன டைப் அதிகமாக யூஸ் பண்ணிக்கணும் அது இங்கே வந்துடும். இங்கேயும் இருக்கும், இங்கேயும் இருக்கும், உள்ளேயும் இருக்கும். இப்போ நான் மெயின் வால் 9 inches எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இப்போ லெவல் டூவில் இந்த பேஸ் கன்ஸ்ட்ரெயின்ட் லெவல் டூவில் இருக்கும், டாப் கன்ஸ்ட்ரெயின்ட் லெவல் த்ரீயில் இருக்கும். ஏன்னா டூவில் வரைகிறது 3 முடியும் வால் ரீச் ஆகணும், அது கரெக்டாக இருக்குது. இப்போ என்ன ஷேப்பில் வேணாலும் வரையலாம். ரெக்டாங்கிள் ஷேப்பு நல்லா ஜூம் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பட்டன் யூஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கணும். இது லைனில் வச்சு வரைஞ்சிக்கிறேன், லைனில் வச்சு வரையலாம். சர்க்கிள் ஷேப் வேணாலும் பாலிகனல் ஷேப்பில் வேணாலும் பாலிகனல் ஷேப்பில் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் சர்க்கிள் ஷேப் வேணுனாலும் சர்க்கிள் ஷேப் கொடுத்துக்கோங்க. ஆர்க் ஷேப் எடுத்துக்கிறேன். சென்டர் எண்ட் ஆர்க் எல்லாமே இருக்கும். ஃபில்லட் ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்கும். ஃபில்லட் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல கர்வாக வரும். எந்த இடத்துல கர்வ் வேணுமோ அந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு கர்வ் பண்ணிக்கலாம், ஃபில்லட் பண்ணிக்கலாம். இது ஏன்னா இது பண்ணல, அதனால கண்ட்ரோல் செட் அது சின்னதாக இருக்கு அந்த இடம், அதனால தான் வாட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு. இப்போ பிக் லைன்ஸ் வந்து நான் சொல்கிறேன், பிக் ஃபேஸும் சொல்கிறேன். ஓகே இப்போ இதெல்லாம் பண்ணியாச்சு. இதை இது எல்லாமே மெயின் வால், பார்ட்டிஷன் வால் வரையினா நீ டைரெக்டாக இங்கே பார்ட்டிஷன் வால்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதை போய் கிளிக் பண்ணி தான் நீங்கள் பார்ட்டிஷன் வால் வரையணும். சரி இப்போ நான் இந்த வால் எனக்கு பார்ட்டிஷன் வாலாக வேணும், இந்த வால் எனக்கு பார்ட்டிஷன் வாலாக வேணும்னா நம்ம டெலிட் பண்ணிட்டு வரையணும் அவசியம் இல்லை. இதை செலக்ட் பண்ணிவிட்டு இது டைரெக்டாகவே பார்ட்டிஷன் வாலாக செலக்ட் பண்ணிட்டீங்கன்னாவே பார்ட்டிஷன் வாலாக செலக்ட் ஆகிடும். செலக்ட் பண்ணிவிட்டு பார்ட்டிஷன் வால் நம்ம போயிட்டு டெலிட் பண்ணிவிட்டு வரையணும்னு அவசியம் கிடையாது, கட்டாயமும் இல்லை. இது தேவையில்லைனாலும் நீங்கள் டெலிட் பண்ணிடலாம், சரி பண்ணிட்டு டெலிட் கொடுத்துக்கோங்க. இதை வந்து ஸ்ட்ரெச் பண்ணி இழுக்கணும்னா எக்ஸ்டன்ட் கமெண்ட்லாம் இருக்குது, ஆனால் நீங்கள் வந்து இதை ஸ்ட்ரெச் பண்ணியே எடுத்துக்கலாம், ஆட்டோகேர் மாதிரியே இருக்கும். இது தேவையில்லாத பட்சத்தில் இப்படி ஸ்ட்ரெச் பண்ணி எடுத்துக்கோங்க. டெலிட் பண்ணவும் அவசியம் இல்லை, ட்ரிம் பண்ணவும் அவசியம் இல்லை. சரி தேவையில்லைனா செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஆப்ஷனை மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, வால் செலக்ட் பண்ணிட்டு பார்ட்டிஷன் வரையினாலும் வரைஞ்சிக்கலாம். இப்போ 3D பார்க்கலாம். இங்கே 3D வியூ இருக்கும், இதில் போய் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா வியூவில் போயிட்டு 3D வியூவில் 3D வியூன்னு இருக்கும், ரெண்டுமே ஆப்ஷன்ஸ் வந்துடும். 3D வியூ இப்போ இதில் ரியலிஸ்டிக் வியூவில் இல்லை, இதில் போயிட்டு மாற்றிக்கோங்க. வயர் ஃப்ரேம், ஹிடன் லைன், ஷேடன் மோடு, கன்சிஸ்டன்ட் கலர் எதில் வேணுமோ நீங்கள் வச்சுக்கலாம். ரேட் ரைஸ்னால் ரெண்டரிங்கில் வர மாரி ஆப்ஷன்ஸ் தெரியும், அது தேவையில்லை. வயர் ஃப்ரேமில் வச்சுக்கலாம், இல்லை ஹிடன் லைன், ஷேடன் மோடு, கன்சிஸ்டன்ட் கலர், ரியலிஸ்டிக் விஷுவல் ஸ்டைல்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர். இதை ரொட்டேட் பண்ணி பார்க்குறதுக்கு ஷிஃப்ட் அழுத்தி மெயில் மவுஸ் பட்டனை கொடுத்து ரொட்டேட் பண்ணி பார்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்கே இருக்க ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி இதில் போயிட்டு ஆர்பிட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் போய் ஜூம் பண்ணிக்கிறது, பேன் பண்ணிக்கிறது, இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்ம இது பண்ணிக்கலாம். இது வால் கமெண்டு, வாலில் இவ்வளோ ஷேப்லேயும் நம்ம வரைஞ்சிக்க முடியும், ஃபில்லட் பண்ண முடியும், எல்லாமே பண்ண முடியும். டெலிட் பண்ணாலும் டெலிட் பண்ணிக்கலாம், ஸ்ட்ரெச் பண்ணி இருக்கலாம்னு இருக்கலாம். இதில் என்ன ஒரு டிஃப்ரெண்ட்னா, இந்த வாலை செலக்ட் பண்ணும்போது நம்ம டைமென்ஷன் வந்து இன்னர் வால்லேருந்து இன்னர் வால் மூலம் தான் டைமென்ஷன் தெரியும், அதுதான் ஒரு பெனிஃபிட். ஏன்னா நம்ம போடுற பிளான் எல்லாமே இன்னர் வால் டு இன்னர் வால் தான் போட போகிறோம். அப்போ டைமென்ஷன் ஈஸியாக மாற்றிக்கலாம். அதை டைமென்ஷனோட போடுறது பின்னாடி சொல்கிறேன். இப்போ இதுக்கு வால் மட்டும் வரைஞ்சி பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வாலில் ஒரே ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து இப்போ எடிட் பண்ணி காமிச்சிடுறேன். 3D வியூ டைரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த வால் செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வரும், நீங்கள் டைரெக்டாக எங்கே வேணாலும் இருக்கலாம். ஆனால் டாப்பில் வச்சு நீங்கள் இது பண்ண, டாப்பில் வச்சு பண்ணால் அந்த ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே காமிக்கும் எடிட் ப்ரொஃபைல். 3D வியூவில் வச்சு பண்ணலாம். 3D வியூவில் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த வால் செலக்ட் பண்ணுறேன். இந்த வால் எனக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணணும்னா இங்கே எடிட் ப்ரொஃபைல் வரும், வால் செலக்ட் பண்ணிங்கன்னா தான் எடிட் ப்ரொஃபைல் ஆப்ஷன்ஸ் வரும். இப்போ ஒரு வால் எடுத்து நான் இங்கே வரைகிறேன்.
ஒரே ஒரு கூடு வால் எடுத்து வரைகிறேன். இங்கே வால் எடுத்து வரைஞ்சிருக்கு. இந்த வாலை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் ப்ரொஃபைல் ஆப்ஷன் சொல்லும். எடிட் ப்ரொஃபைல் கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு எந்த இடத்துல ஹோல் வேணுமோ அந்த இடத்துல நான் ஹோல் பண்ணிக்கலாம். எத்தனை ஹோல் வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த ஹோல் அந்த ஆப்ஜெக்ட் வந்து எப்படி இருக்குன்னா க்ளோஸ்ட் ஆப்ஜெக்டாக இருக்கணும். அதாவது இப்படி ஆர்க், இப்போ ஆர்க் போட்டிருக்கேன்னா ஆர்க் அப்படியே விட்டுறக்கூடாது. அது வந்து க்ளோஸ்டு லைனாக இருக்கணும். க்ளோஸ்டு லைனாக இருந்தால் மட்டும்தான் ஓப்பன் பண்ண முடியும். போஸ்ட் லைனாக தான் ஓப்பன் பண்ண முடியும், இல்லாட்டா ஓப்பன் பண்ண முடியாது. இப்போ டிக் கொடுங்க, அந்த வாலில் ஹோல் கிரியேட் ஆகிடும். இப்போ எனக்கு வால் வந்து இந்த ஸ்ட்ரைட்டாக வால் வேணும்னா கொஞ்சம் கர்வாக இந்த காம்பவுண்ட் வால்லாம் டிசைன் பண்ணிப்பாங்க அந்த மாதிரி வேணும்னா இதில் டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ லைன் யூஸ் பண்ணிக்கிறேன். அந்த வாலையே டெலிட் பண்ணி அந்த லைனே டெலிட் பண்ணிவிட்டு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் வரைகிறேன். 3D வச்சு வரையணும் அவசியம் இல்லை, ஃப்ரண்ட் வியூவில் வச்சு கூட நீங்கள் வரையலாம். ஆனால் லைன் வந்து நேராக இருக்கணும், க்ளோஸ்டாக இருக்கணும், கரெக்டாகவும் இருக்கணும். இந்த லைன்லாம் இருக்கக்கூடாது, ஒரே ஆப்ஜெக்டாக இருக்கணும், க்ளோஸ்ட் ஆப்ஜெக்டாக தான் இருக்கணும். இப்போ லைன் வளர்ந்தாச்சு, எனக்கு ஷேப்பில் டிக் கொடுத்துருக்கீங்கன்னா இந்த வால் அந்த மாதிரி கிரியேட் ஆகிடும். அப்படி எனக்கு இந்த சைடு மட்டும் வேணும், இந்த சைடு வேணும்னா இந்த லைன் இந்த லைனையும் டெலிட் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு மாதிரி ஷேப்பில் கொடுத்துக்கலாம். எந்த பக்கம் 4 பக்கமும் நீங்கள் டெலிட் பண்ணிட்டு வரைஞ்சிக்கலாம். இந்த பக்கம் வேணாலும் டெலிட் பண்ணிட்டு வரையலாம், இந்த பக்கம் டெலிட் பண்ணிட்டு வரையலாம். வால் ஷேப்பையும் மாற்றிக்கலாம், வாலை வந்து ஹோலும் பண்ணிக்க முடியும். ஆனால் கோடு வாலில் அப்படி பண்ண முடியாது, எடிட் ப்ரொஃபைல் ஆப்ஷன்ஸ் ஒர்க் ஆகாது. வால் ஓப்பனிங் மட்டும்தான் ஒர்க் ஆகும், அது ரெக்டாங்கிள் ஷேப்பில் மட்டும்தான் ஓப்பன் ஆகும். ரெக்டாங்க இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த வாலை செலக்ட் பண்ணுங்கள். வால் செலக்ட் பண்ணி இப்படி கிளிக் பண்ணி வரைஞ்சிங்கனாவே ஹோல் ஓப்பன் ஆகிக்கும். இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துல வரைஞ்சிக்கலாம், ஹோல் ஓப்பன் ஆகிக்கும். சரி, எனக்கு வேறு ஷேப்பில் ஓப்பன் பண்ணால் அதுக்கு வேறு கமெண்ட் யூஸ் பண்ணணும். அதுக்கு பின்னாடி வரும் மாடலிங் ப்ளேஸில் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த கமெண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் ஹோல் பண்ணிக்கலாம். வால் ஓப்பனிங் இதுதான். சரி, ஓகே.